வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்வம் தொட்டன் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அறுவடையை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் மூக்குத்தி அவரை அறுவடை பண்ணிகிட்டு இருக்கேன் மூக்குத்தி அவரை எத்தனை கொடிகள் போடணும் அப்படின்னு மாடி தோட்டத்தில் சில பேருக்கு டவுட் வரும் ஒரு கொடி போட்டாலே போதுங்க நிறைய காய்கள் நமக்கு காய்க்க ஆரம்பிச்சிரும் ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு செடியாக இருந்தாலும் ரொம்ப கம்மியான அறுவடையை கொடுக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் போக போக அதிக அளவு அறுவடையை கொடுத்து அதுக்கப்புறம் திரும்பவும் கம்மியாக ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் ஒரு கொடி போட்டிங்கனாலே உங்கள் வீட்டில் நாலு பேர் இருந்தீங்கனாலும் தேவையான அளவுக்கான காய்கறிகள் நமக்கு மூக்குத்தி வரையில் கிடச்சிரும் அதனால் ஒரு கொடி போதுங்க இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால கொஞ்சமான தான் இப்போ பறிக்கிறேன் இன்னும் போக போக பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு நமக்கு காய்கறிகள் இதில் கிடைக்க ஆரம்பிச்சிரும் மூக்குத்தி அவரை விதைகள் நிறைய சேகரித்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருந்தேங்க ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட் இதில் எந்த விதமான பூச்சி தாக்குதலுமே வர்றது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா காய்கறி செடிகளுக்கும் அடி உரம் கொடுத்ததோடு சரிங்க இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு தான் வந்து நான் பஞ்சகாவியம் கொஞ்சம் தண்ணியில் கலந்து ஊற்றி விட்டுருக்கேன் இது வந்து குட்டை புடலைங்க குட்டை புடலையும் நிறைய காய் வச்சுருக்குது இது பழைய கொடி தான் ஜூன் மாதம் போட்ட கொடிங்க இது இது இன்னும் காய் கொடுத்துட்டே தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் பண்ணுறது பாம்பு புடலை வரி புடலை இதுவும் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு இப்போ இதில் ரெண்டு காய் இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குது எடுத்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் குட்டைப் பொடலையும் இருக்குது அதை எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன் பாகற்கொடி இது ரொம்ப பழைய கொடி தான் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சி வந்து உட்காந்துருக்கு பார்க்கவே பயமாக இருக்குது மேலே முள் முள்ளாக இருக்குது கிளியராக உங்களுக்கு காட்ட முடியல இது பார்த்திங்கன்னா கொடியையே நாசம் பண்ணிகிட்டு இருக்குது ஒரு மூணு நாளாக நான் மேலே வரலை கொஞ்சம் வேலையாக இருந்தேன் பார்த்திங்கன்னா இலை எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்குது ஸோ இருக்கிற காய்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு இதை எடுத்துட போகிற இந்த கொடியை நான் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதனால் கொடியவே எடுத்துடலான்னு இருக்கேன் ஏன்னா புதுசாக கொடிகள் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு இது ரொம்ப பழைய கொடி தான் அதனால் எடுத்துடலாம் காய்களும் ரொம்ப சின்னதாகிடுச்சி அதுவும் இல்லாமல் சின்னதுலேயே பழுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து இந்த கொடி எடுத்துடுறது தான் நல்லது நமக்கு இல்லைனா இன்னும் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கொடிகள்லெல்லாம் இந்த பூச்சி பரவிட போகுதுன்னு பயமாக இருக்குது ஸோ எடுத்துகிட்டு போகிறேங்க இந்த கொடியை இந்த பாருங்கள் சின்னதுலேயே வந்து இந்த மாதிரி பழுக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப பழைய கொடி ஆயிட்டுன்னா அப்படி தான் ஆகும் அதே மாதிரி தான் காய்கறி செடிகளில் கூட அப்படிதாங்க ரொம்ப பழசாயிடுச்சுனாக்கா சின்னதுலேயே பழுக்கும் காய்கறி கத்திரிக்காயெல்லாம் கூட அப்படி தான் ஆகும் அவ்வளோதான் இருக்கிற காயெல்லாம் இதில் நான் பறிச்சுட்டேன் இந்த கொடி எப்போ எடுத்துடுறேன் நான் இது பார்த்தீங்கன்னா மாதுளை இதில் ஒரு பழம்தான் நமக்கு கிடச்சிது நிறைய பூக்கள் வந்தது ஆனால் கொட்டிருச்சு இந்த ஒரு பழம் எடுத்தாலும் இது நம்ம சின்னதாக இருக்கிறதுனால இதில் முத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு டவுட்டு ஸோ இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது நாட்டு ரகம் இது சின்ன சின்னதாக இருந்தது இருந்தாலும் வந்து அதை ஜூஸ் போட்டு குடித்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு டம்ளர் ஜூஸ் கிடச்சிதுங்க இது இன்னொரு கொடி இது வந்து மாதுளை மரத்திலே ஏறிட்டு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி அறுவடை பண்ணிக்கலாங்க முள்ளங்கி நிறைய போட்டிருக்கேன் நூக்கள் இதெல்லாம் கூட போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கருணை கிழங்கு வளர்ந்துருக்குது எப்போ வச்சேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை திடீர்னு முள்ளங்கியை பறிக்கும் போது தான் நானே பார்த்தேன் இதிலெல்லாம் கூட முள்ளங்கி இருக்குதுங்க இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இந்த ஒன்று மட்டும் பெருசாக இருக்குது இதை எடுத்துக்கலாம் நல்லா நீளமாக வந்திருக்குங்க முள்ளங்கி இதெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது பாருங்க தொடர்ந்து நமக்கு முள்ளங்கியும் அறுவடை கிடச்சிட்டே தான் இருக்குது மாடித்தோட்டத்தில் அடுத்தது நூக்கல் எடுத்துக்கலாங்க நூக்களும் நிறைய அறுவடை பண்ண நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இங்கே பக்கத்தில் பாருங்களேன் இந்த ரோஸ் செடியில் ஒரே கிளையிலே பத்து மொட்டுகள் இருக்குங்க நல்ல பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வீட்டில் ரோஸ் எல்லாமே நிறைய அரும்புகள் வச்சுருக்கு காஷ்மீர் ரோஸும் நல்லா பூக்குது பன்னீர் ரோஸ் பூத்திகிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் அடங்கிருச்சு அதுக்கு ஏதாவது உரம் கொடுக்கணும் இது எல்லோ கலர் ரோஸ்ங்க நல்லா ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன் இந்த மந்தில் பார்த்திங்கன்னா நம்ம செடிகளெல்லாம் ப்ரூன் பண்ணி விடலாம் இன்னொரு நூக்கல் எடுக்கலான்னு பார்த்தா இது பாருங்கள் இப்படி வெடிச்சு போயிருக்கு இதுக்கு ஏதோ சத்து பற்றாக்குறை ஏதோ கால்சியம் அந்த மாதிரி எதனால் சத்து பற்றாக்குறை இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதையும் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக காய் எடுத்துட்டு மீதியை தூக்கி போட்டுற வேண்டியது தான் இதில் வந்து ஒரு சிவப்பு வெண்டையை விதைக்கி விட்டுருக்கங்க இந்த மாதிரி காய்ச்சி முடிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயெல்லாம் ரொம்ப குட்டியாக அந்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ப்ரூன் பண்ணி விட்டுட்டோம்னா நுனியை கட் பண்ணி விட்டுட்டோம்னா சைடில் கிளை போட்டுட்டு அதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக காய்கள் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் ஏகப்பட்ட காய் வச்சுருக்குங்க இதை நான் தனி வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன் இவ்வளோ காய்கள் வைக்கணுன்னா மாடித்தோட்டத்தில் இருக்கிற செடி முருங்கை என்ன மாதிரியான பராமரிப்பு செய்யணும் அப்படின்னு வீடியோ கொடுக்குறேங்க அடுத்து கத்தரிக்காய் இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு இந்த கத்தரி ரகம் இப்படி தான் காய்க்கும் என் செடி மட்டும் கிடையாது நீங்கள் போட்டிங்கனாலும் இப்படி தான் காய்க்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு தான் இருக்குது ஸோ கொஞ்சம் காய் இருக்குது பெருசாக அதை மட்டும் எடுத்துக்கலாம் இன்னும் ரெண்டு செடியில் பார்த்திங்கன்னா காய் நல்லா முத்துற ஸ்டேஜுக்கே வந்துட்டு இருக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் கொஞ்சம் காய் எடுத்தேன் நான் ஸோ அதோடு இதை சேர்த்து நான் கத்திரிக்காய் கடையில் பண்ணிப்பேன் பீன்ஸ் போட்டிருந்தேன் செடி பீன்ஸு அதில் இப்போ தான் காய்கள்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க இந்த பக்கமும் கொஞ்சம் இருக்குது காய் இது தான் கொஞ்சம் முத்திரை ஸ்டேஜ் அந்த முத்திரை ஸ்டேஜ் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா கொஞ்சம் கலர் நல்லா ஃபேட் ஆகி லைட் கலராக ஆகிடுங்க இந்த கத்திரி அதில் இருந்து தெரிஞ்சிக்கலாம் காய் முத்துதுன்னு சொல்லிட்டு நல்ல கலராக இருக்கும்போதே எடுத்துக்கணும் பிஞ்சாக இருக்கும்போது அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுலேயும் ஒரு செடி பீன்ஸ் இருக்குங்க கொடி பீன்ஸும் போட்டிருக்கேன் இந்த கத்திரியில் பார்த்திங்கன்னா கம்பளி பூச்சி வந்திருந்தது பாருங்கள் காய் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு செடி பீன்ஸில் இந்த கம்பளி பூச்சியெல்லாம் மேனுவலாக தான் நம்ம ரிமூவ் பண்ணணும் நம்ம அறுவடையில் ரொம்ப மிஸ் பண்ணுறது தக்காளி தாங்க ரொம்ப நாளாக காய்க்கவே இல்லை தக்காளி இப்போ தான் வந்து காய்கள் வச்சு ஒரே ஒரு பழம் மட்டும் காய் மட்டும் நல்லா பழுத்துருச்சு ஸோ இங்கெல்லாம் காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த சம்மர் சீசனில் நமக்கு தக்காளி அறுவடையே கிடைக்க மாட்டேங்குதுங்க அந்த டைமில் மட்டும் தக்காளியே கடையில் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல காய் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் இது ஒரு மூணு செடியில் பார்த்திங்கன்னா நிறைய மிளகாய் பழங்கள் இருக்குது ஸோ இதை நம்ம பறித்து நல்ல காய வச்சு காய்ந்த மிளகாயாக பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் நிறைய பறிச்சுட்டேன் வீடியோவில் காட்டலை நான் உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா அதால் கட் பண்ணி தான் கடைசியாக பறிக்கிறத காட்டுறேன் ஊசி மிளகாய் காந்தாரி மிளகாய் எல்லாமே வந்து நிறைய பழமாகவே இருக்குது எல்லாத்தையும் எடுத்துக்கிறேங்க இவ்வளோ ரெட்டிஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் வெண்டைக்காயே ரொம்ப கம்மியாக போது சேர்த்து வச்சு நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம் ரெண்டு நாள் மூணு நாள் சேர்த்து அறுவடை எடுத்து வச்சு தான் அந்த மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிட்டு வச்சோம்னா காய் வந்து முற்றாமல் அப்படியே நல்லா இருக்குங்க சில நேரம் பறித்து வச்சோம்னாலே ரெண்டு மூணு நாளையே முத்திடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இருக்கிற மாதிரி கிடைக்கும் ஸோ நீங்களும் இந்த டிப்ஸை வந்து பயன்படுத்தி பாருங்கள் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால களைச்செடிகளையும் கொஞ்சம் எடுத்தங்க அதில் அதிக அளவு வளர்ந்திருந்த முடக்கத்தான் மற்றும் தூதுவளையே வேரோடு எடுத்துட்டேன் இன்றைக்கி அந்த சமையலுக்கு இதை நான் பயன்படுத்திப்பேங்க மாடித்தோட்டத்தில் இன்றைக்கே ஒரு அட்டகாசமான அறுவடை வீடியோவை பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மாடித்தோட்டத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்